ஹாய், ஹலோ, வணக்கம் ஃபோக்ஸ். நான் தமீம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஊருக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். செங்கோட்டை, தென்காசி மாவட்டம். ஸோ அதை ஒரு விலாகாக போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ட்ரெயினில் தான் போகிறேன். பட் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. நல்லா வந்துச்சுன்னா இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா இந்த விலாகை நான் விட்டுருவேன். வாங்க, நம்ம ஊருக்கு போகலாம். இப்போ கிளம்புறேன். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறேன். அங்கேருந்து பொதிகை ட்ரெயின் ஏறி செங்கோட்டை போய் இறங்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் 11 hours to 12 hours ஜேர்னி. ஸோ இப்போ இங்கே 9:30 நம்ம கிளம்பணும் அப்படின்னா 8:30 நாளை காலையில் ட்ரெயின் வந்து ஊருக்கு போய் சேரும். ஸோ இப்போ ஆட்டோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆட்டோ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இங்கேருந்து கிளம்பி தாம்பரம் ஸ்டேஷன் ஆட்டோ வந்துருச்சு. இப்போ ஆட்டோவில் வந்து தாம்பரம் ஸ்டேஷன் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியிலையும் நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணலாம். மழை நல்லா தூரிகிட்டே இருக்கு. இப்போ உள்ளே மெயின் அந்த சைடில் போகாமல் அந்த சைடு படியேறணும். அதனால் கொஞ்சம் லக்கேஜ் ஜாஸ்தி இருக்குது என்கிட்ட. பின்னாடி இருக்குது, முன்னாடி இருக்குது. அதனால் எஸ்கலேட்டரில் போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே எஸ்கலேட்டருக்கு வந்திருக்கேன்.
இப்போ எஸ்கலேட்டர்ல ஏறி வந்துகிட்டு இருக்கேன். வந்து முடிக்க போது பிளாட்ஃபார்ம்ல கடந்து போகணும். ஸ்டேஷன் வந்தாச்சு, ட்ரெயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு, பிளாட்ஃபார்ம் 8 வந்துகிட்டு இருக்கு. தாம்பரம் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த 5-10 ஒரு 2-5 மினிட்ஸ்ல வந்துடும் அப்படின்ன மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரெயினில் ஏறுறோம், ஊருக்கு போகிறோம். சீட் நம்பர் 23. ஸோ சைடு லோயர் இதை தான் எனக்கு இழுத்து போட்டு நம்ம படுக்க போகிறோம். இது ஒரு பிரச்சனை, என் ஹைட்டுக்கு என்றைக்குமே சைடு லோயர் எனக்கு செட்டே ஆகாது. சரி ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக நியூ கோச்சு, ஐசிஎஃப் மேனுஃபேக்சர் பண்ணது. ஜன்னல் அந்த டோர்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். நிறையா ப்ளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பர், மிடில், லோயர், சைடு லோயர், சைடு அப்பர், இதுதாங்க கோச். 3 ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, இதுதான் அலாரம். இது எப்படி புல் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்படியே வெறுமனே அதை பிடிச்சி இழுத்துட்டா போதும் போல. இப்போ நான் செங்கோட்டைக்கு தான் போய்கிட்டுருக்கேன். குற்றாலம் பக்கத்தில், பார்டர் பக்கத்தில். ஸோ அங்கே ஏதாச்சும் இடம் உங்களுக்கு ஃபேவரட்டான இடம் கவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபால்ஸுக்கு போக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் வேலையும் இருக்கும், அது சேம் டைம் பர்சனல் ஒர்க்காக தான் போய்கிட்டுருக்கேன். ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் போய் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். வெண்ணை தாண்டி வருவாயா சிம்பு மாதிரி கூட ஒரு த்ரிஷா வந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நம்ம சிம்புவும் இல்லை, நம்ம கூட வர்றதுக்கு த்ரிஷாவும் இல்லை, நம்ம சோலோவாக தான் ட்ராவல் பண்ணுறோம். எனக்கே இந்த டைலாக் சொல்கிறதுக்கு செம காமெடியாக தான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் சொல்லுவோம், அது ஒரு ஃபன்னியான ஜோக்காக நீங்கள் ரசிப்பீங்க நான் நினச்சேன். திட்டாதீங்க, அது ஒரு ஜோக்கு தான். செங்கல்பட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ ட்ரெயின் கரெக்டாக நிற்கிறது, செங்கல்பட்டில் நிற்கணுன்னு இருக்கோம்.